me, that is all I need. Yo, so I'm still at your heart tonight. Take my hand and stand by my side. இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே அந்த bell button show ஆகும், அதையும் click பண்ணுங்க. அப்டேட்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஃப்ரீ பிட்காயின் தமிழ் சேனல், நான் உங்கள் பிரதா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிப்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிப்பிள் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அதிக பேரால் பேசப்படுற இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் 1 month பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு பாதி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஆரம்ப ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் வந்து இது விற்கப்பட்டுச்சு. இது எப்போ பார்த்தீங்கன்னா 2013 ஆகஸ்ட்ல மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.006 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இதோட ரேட் வந்து ஏறி இறங்கி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட்டில் வந்து 19 March 2017 அப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அதே 0.006 இருந்துச்சு. நம்ம இந்த லாஸ்ட்டாக 2017 டிசம்பர் மாதம் தான் இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2.0 வந்துச்சு. மார்ச் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் 0.2 வந்துச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர்லன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0.25 அந்த ரேட்டில் இருந்துச்சு. 2.625 அந்த ரேட்டில் இருந்துச்சு டிசம்பர் மந்த்து. அதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஜனவரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி 7 தான் இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3.6 இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3.18 யூஎஸ் டாலர்ஸில் வந்து வித்துட்டு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் 1 month முன்னால் 1 month முன்னால் நீங்கள் வந்து ஒரு $10 வந்து நீங்கள் வந்து ரிப்பிளை மட்டும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்நாளில் உங்களுக்கு வந்து 150% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். $10 வந்து நீங்கள் வந்து 0.2 வந்து 10 ரிப்பிள் வாங்குறீங்கன்னா இப்போ ஒரு ரிப்பிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.18 அப்போனா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $150 வரை உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பை பண்ணி வச்சுருந்தா அதனால தான் நம்ம எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் வந்து சேமித்து வைங்க. அவசரப்பட்டு வித்ராவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா கிரிப்டோ கரன்சி வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்னோடய வியூஸ்லேருந்து எந்த கால் பண்ணுறவங்கள்டேருந்து எல்லாத்துக்கும் நான் தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு இந்த ரிப்பிள்ஸ்லேருந்து எல்லாமே ரிப்பிள் வேலையும் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பிட்காயின்க்கு ஈக்குவல் கம்பேர் பண்ணாங்க. இது வந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ரேட்டில் ஆரம்பத்தில் ஒரு 4 இயர்ஸாக வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக லோவில் தான் இருந்துச்சு பிட்காயின்ஸ் வேல்யூஸ். அதுக்கப்புறம் தான் அதோடய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸில் தான் அதுவும் நவம்பர் டிசம்பரில் தான் பிட்காயின்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 6-7 lakhs வர பிட்காயின்ஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் இந்த வயசு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. இப்போயே நீங்கள் வந்து என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து மணி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ப்ராஃபிட் தேவைன்னா கண்டிப்பாக ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்கம் நிறையா கிடைக்கும். இப்போ எனக்கு போட்ட 1 month எனக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வயசு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ $3.5 இருக்கிறது டக்குன்னு வந்து $50 இல்லை $5 உங்களுக்கு $5 வந்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம், இதோட வேல்யூஸ் வந்து ஏறப்போ நீங்கள் வந்து சரி நீங்கள் வந்து எப்போ இதோட ரேட் வந்து குறையுதோ அப்போ பை பண்ணிக்கிட்டு எப்போ ரேட் ஏறுதோ அப்போ வித்துட்டு அந்த மாதிரி கூட ட்ரேடிங் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் என்கிட்ட காசு ஆகும், என்கிட்ட இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எவ்வளோ சைட் பார்த்துருக்கோம் எல்லா சைட்டும் நம்ம வந்து ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி வெப்சைட்டில் இந்த மாதிரி ரிப்பிள் அதர் கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில ஐஎஸ்ஓ காயின்ஸ்லாம் இருக்குது, ஐசிஓ காயின்ஸ் இருக்குது, அந்த காயின்ஸ்லாம் ரொம்ப நாள் ப்ராஃபிட் தருவாங்களா அப்படின்னு தெரியாது. பிட்காயினில் எவ்வளோ செக்கச்சக்கமான காயின்ஸ்லாம் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ காயின்ஸ் வந்துருக்குங்க, காயின்ஸ் அவ்வளோ காயின்ஸ் வந்துருந்து எல்லாமே ஐஎஸ்ஓ ஐசிஓ ஐசிஓ காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, டோக்கன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி கரன்சி தான் பார்த்தீங்கன்னா மைனபிள் கரன்சி, இதெல்லாம் மைனிங் பண்ணுற கரன்சி, இதெல்லாம் கொஞ்சம் சேமிச்சு வச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இப்போ என்கிட்ட $100 இருக்குது, $100 நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து பை பண்ணி வச்சுங்க. என்கிட்ட $100 இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி வைங்க. பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலட் அப்படின்னு தேவைன்னா வந்துங்க, காயின் பேமெண்ட் இருக்குது, பிட்ரெக்ஸ் இருக்குது, அதே போல் கிரிப்டோ நெட்வொர்க் இருக்குது. இந்த 3 வாலெட்டில் எந்த வாலெட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 வாலெட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாலெட் லிங்க் உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா
நான் கொடுக்குறேன். அப்படி காயின்ஸ் எதில் பை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள், நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய வீடியோஸில் கூட சில வீடியோஸில் இந்தியா எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வெப்சைட் கொடுத்துருக்கேன். அது மூலமாக வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பை பண்ணிக்க முடியும், அண்ட் செல் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். இதில் பிட்காயினாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த காயின்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்குன்னே நமக்கு கிரிப்டோ கரன்சி பை பண்ணுறதுக்கும் சில வெப்சைட்லாம் இருக்குது, அந்த வெப்சைட்டில் மூலமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பிட்காயினாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறப்ப அப்போ ரேட்டு வந்து அந்த ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியே பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இது ஏன்னா உங்கள் ஓன் இது கண்டிப்பாக அதில் வந்து ஃபியூச்சரில் இதோட இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ $3 இருக்குது, உங்களுக்கு $50 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம், $1000 வர உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி வெப்சைட்லாம் முடிஞ்சதவங்க என்கிட்ட இப்பயே அமௌண்ட் இருக்குது, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாஸ் ஆனாலும் ரொம்ப தான் லாஸ் ஆகாது ப்ரோ, கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை லாஸ்னால் ரொம்ப எந்த லாஸும் ஆகாது, அதிகமாக கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து ரொம்ப அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இப்போ இருக்கிற ரேட்டில் ரொம்ப அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் ரிப்பிள் ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இந்த வெப்சைட் லிங்க்கை கூட என்னோட வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அது மூலமாக நீங்கள் வந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைட் லிங்க் தான் என்னோட வீடியோக்குள்ள கொடுத்துருங்க, அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரெப்பில் ஏர்ன் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் இது. ஆரம்பத்தில் இது பார்த்தீங்கன்னா 0.2 இருந்தப்பே நான் வந்து ரெனியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சில நம்பர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு ஒரு இன்கம் கிடச்சிருந்துருது. இல்லை ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற ரோலை கிளியர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ விக்கோ சைட் மாதிரி தான் இந்த சைட்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ஒரு 4 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. 4 மந்த்ஸுக்கு மேலேயே நம்ம சேனல்லையும் வீடியோவும் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரோல் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு வந்து கரன்சி வந்து கிடைக்கும். இதுவும் கண்டிப்பாக இதுவும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுன்னா இதை வந்து பிட்காயினோட கம்பேர் பண்ண ஒரு கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிள் தான். அதனால தான் எல்லாமே வந்து இதை ரெஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ரிப்பிளில் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இதை போல் நிறையா டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா டிப்ஸ் நீங்கள் வந்து எனக்கு காயின்ஸ் பை பண்ணணும், இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த காயின்ஸை பை பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டிப்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளர நீங்களும் கொஞ்சம் உதவியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.